வணக்கம் நண்பர்களே. அதிமுகவுக்கு இபிஎஸ் தான் பாசா, ஓபிஎஸ் மாஸ் காட்டுவாரா? அதிமுகவின் வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது? இதற்கு பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். வணக்கம். அதிமுகவோட பாஸ் இபிஎஸ் தான இப்பொழுதுக்கு? அவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் சொல்றீங்க. இல்ல, மாற்றங்கள் நிகழ்வு தானே அரசியலினுடைய இயல்பு, அதனால சொன்னேன். என்ன மாற்றம் வருங்கிறீங்க? இல்ல, என்ன மாற்றம் வரும்னு நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அரசியலினுடைய இயற்கை குணமே தன்மையே மாற்றங்கள் நிகழ்வு தான். அதனால இன்றைக்கு தற்பொழுதைக்கு அவர் தான் பாஸ், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தற்போதைக்குன்னா எந்த காலம் வரைக்கும் நீங்க சொல்றீங்க? குறைஞ்சபட்சம் 2024. இப்போ ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட் போறாரு, அந்த அந்த மேல்முறையீடு இருக்கும், அதெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படுத்ததா? அதாவது ஒருவேளை அந்த, அதாவது நம்ம வந்து இப்போ கோர்ட்டு மேட்டர்ஸ்ல ஸ்பெகுலேட் பண்றது சரியாங்கிறது ஒன்று இருக்கு, அது விட்டுருங்க. இருந்தாலும் ஒருவேளை வந்து கோர்ட் வந்து இல்லை இல்லை, அவர் ஜூலை 11 நடத்திய பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை என்று உச்சநீதிமன்றமும் கருதுமேயானால், அப்போ அகெயின் உங்களுக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துடுவீங்க. அதாவது ஜூன் 23 முன் என்ன நிலையோ அந்த நிலையை தான் தொடரும்னு தான் அந்த சிங்கிள் ஜட்ஜ் சொன்னாரு. அப்படி இருந்தாலும் கூட நீங்க அந்த சிங்கிள் ஜட்ஜ் சொன்னபோது கூட ஒன்றும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழல. அதாவது ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய ஃப்ரம் இபிஎஸ் சைட்லேருந்து பெரிய இன்ஃப்ளோ வரல. அதனால அவர்கிட்ட தான் இருக்காங்க, ஐ திங்க் அவர்கிட்ட தான் அந்த ஃபாலோயிங் இருக்காரு. ஸோ பெரும்பாலான கட்சியில் இருக்கிற பெரும்பாலான பிரிவினர் வந்து ஐ திங்க் இவரோட இபிஎஸ் கிட்ட தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் நினைக்கிறேன், அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. நீங்கள் இந்த நிறைய பேர் இருந்தாங்க, பெரும்பாலான பிரிவினர் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் பிரிவினர் சொல்றது ஜாதிய பிரிவினரா? நான் ஜாதியை சொல்லலை. அதாவது அந்த ஏடிஎம்கே ஓட் ஷேர் ஆர் ஓட் பேங்க்னு வச்சுருந்தீங்கன்னா, ஆர் அந்த ஏடிஎம்கே கேடர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் இருக்கிற மெஜாரிட்டி, நான் பெரும்பாலான பிரிவினருங்கிறது மெஜாரிட்டியை மீன் பண்ணுறேன், மெஜாரிட்டி ஆர் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டி ஒர்க்கர்ஸ், அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க இவங்ககிட்ட தான் இருக்காங்க, எடப்பாடி கிட்ட தான் இப்போ இருக்காங்க. ஸோ அதனால் அது தான் நான் மீன் பண்ணேன், தவிர வேறு எதையும் மீன் பண்ணேன். ஆனால் ஜாதி ரீதியாகவும் கட்சி இப்போ இருக்குல்ல? ஜாதி எப்பொழுதுமே செயல், அது அந்த ஜாதி என்ற காரணி என்பது எப்பொழுதுமே செயல்பட்டு வருகிறது. அதனால் அது இப்பொழுதும் ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. முக்கரத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இபிஎஸ் ஆதரிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே. இது என்ன காரணம்? ஓபிஎஸ் அவங்க டிச் பண்ணிட்டாங்களா, இல்ல தாங்களே ஓபிஎஸ் மாதிரியான தனி அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னு காட்ட நினைக்கிறாங்களா? இல்ல, அதாவது அவங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது, அதாவது ரெண்டு விஷயம் இதுல. ஒண்ணு, இப்போ வந்து நீங்க ஆன்டி டிஎம்கே லைன் ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கீங்க அதுல, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அதுக்கு அதுல நம்பிக்கை இருக்குன்னு வச்சுப்போம். அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கு பார்க்கும்பொழுது, இபிஎஸ் ஓபிஎஸ் பார்க்கும்பொழுது இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஓபிஎஸை விட, அதனால நம்ம அவர் பின்னாலே இருப்போம் அப்படிங்கிறது தானே தவிர, அதாவது அரசியலும் அதில் உள்ள இருக்கு. அதாவது வெறும் ஜாதி மட்டுமல்ல, அரசியல் காரணங்களும் மனதில் வைத்து கொண்டு தான் அவர்கள் எடப்பாடியோடு இருக்கிறார்கள். இப்போ எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா சொல்றீங்க? எடப்பாடி தொண்டர்கள் பலம் மூலம் ஸ்ட்ராங் ஆனாரா, பலம் கொண்டவரானாரா, இல்ல நிர்வாகிகளுடைய ஆதரவு மூலம் பலம் கொண்டவராக இருக்கிறார்? அதாவது அது நீங்க 2017ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, 2017ல சசிகலாக்குல இருந்து அவங்க பிரிஞ்சு வந்துடுறாங்க. அப்பொழுதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த இது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இப்போ தொண்டர்களுக்கு அவர் வந்து இதுவாயிட்டாரா, தொண்டர்களுடைய ஆதரவு அவருக்கு பெரும்பாலும் இருக்கான்னு கேட்டுக்கு, அந்த அந்த அது அந்த மாதிரியான ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், தொடர்ந்து எல்லா தேர்தலையும் நீங்க அனலைஸ் பண்றீங்க. 2017 சொல்றீங்க, 19 தேர்தல் வந்தது, 2021, இதுக்கு நடுவில் உள்ளாட்சி தேர்தல் வந்தது, இதெல்லாம் தொண்டர்கள் இபிஎஸ் பக்கம் இருக்காங்களா இல்ல நிர்வாகிகள் இருக்காங்களா அப்படிங்கறதுக்கு ஆய்வு செய்வதற்கான ஏற்றது இல்லையா? இல்ல உங்களுக்கு, அதாவது தேர்தலில் நீங்க வந்து உங்க கட்சி இது பண்ணி போட்டியிட்டு அதை வெற்றி பெறதுங்கிறது, அது ஒரு ஒரு அது ஒரு செப்பரேட் டெக்னிக் ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு ஒரு அது ஒரு அதற்கே வந்து நீங்க தேர்ச்சியானவர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, இன்னும் சொல்ல போனா அரசியல் கட்சிகள் வந்து தங்களது
வேட்பாளர்களை தங்க கட்சிக்காரங்களையே அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதில்லைங்கிற ஒரு ஒரு அணுகுமுறை வந்துருச்சு. அது விட்டுருங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருக்கு வந்து நீங்க அவர் வந்து ஒரு ஒரு பாப்புலர், அதாவது இப்போ நீங்க என்னன்னா ஒரு பாப்புலர் அப்பீல் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கரிஷ்மா ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவருக்கு அப்படி அது மாதிரியாக ரெண்டு பேருக்குமே இல்லை, எடப்பாடிக்கு இல்லை. பட் எடப்பாடி கிட்டக்கு வந்து அந்த கட்சி வந்து 2017 இவன் அந்த சேர்ந்த பொழுது கூட பெரும்பாலானோர் அவர்கிட்ட தான் இருந்தாங்க. அது அதை விட இப்போ அதிகமாகவே இருக்கிறாங்க. ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் உருவாக்கிய வாக்கு வங்கி அதிமுக அப்படியே இருக்கா? இல்ல, அது மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்க இந்த 2022 நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா கூட பிஜேபி வந்து தனியா நின்றுச்சு. அவங்க ஒரு 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 கணிசமான வாக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்ப அண்ணாமலை அதுக்கு முன்பும் கூட சரி, அண்ணாமலைக்கு பிறகு என்ன வந்துட்டுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே லைன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எடுக்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆன்டி டிஎம்கே லைன் அந்த ஆன்டி டிஎம்கே வந்து எடுக்கும் பொழுது அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம்கே கிட்ட பெரும்பாலும் இருந்துச்சு. அதுலேருந்து அவங்க அதை வந்து பிஜேபி ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து தேர்தலில் தான் இது சொல்ல முடியும், இது எவ்வளவு சதவீதம் அப்படி போயிருக்கு இப்படி போயிருக்குன்னு. பட் பிஜேபி அங்கே வந்து உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதை வந்து அந்த வாக்கு வங்கியை அவர்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை குறி வச்சு அது ரொம்ப அது அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்கிறது தெரியுது. அதனால அது சில மாற்றங்கள் இருக்கின்றன. சரி, நீங்கள் சொன்னது ரெண்டு விஷயம். அது முதல் விஷயமாக எடுத்துக்கிட்டோம்னா திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை அதிமுக தொடர்வதால் அதிமுக தொண்டர்கள் கட்சியில் அவங்க 1.5 கோடிங்கிறாங்க, அதோட குறைவாக கூட இருக்கலாம், அல்லது அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் திமுக எதிர்ப்பை அதிமுக செயல்படுத்துகிறது கடைபிடிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் அதிமுக பக்கம் முக்கியமாக இபிஎஸ் பக்கம் இருக்காங்களா? இல்லை, உங்களுக்கு இது பார்த்தீங்க திமுக எதிர்ப்புன்னு பார்க்கும்போது திமுக இப்பொழுது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக யாரு கண்டிருந்தாலும் ஒரு எதிர்ப்பு ஒரு சக்தி, எதிர்ப்பு ஒரு 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 இது உண்டு, அதுக்கான இடம் உண்டு. இப்போ இங்கே வந்து இப்போ ஏடிஎம்கே தான், அது ஏடிஎம்கே பொறுத்தவரையில் அந்த இன்னும் கொஞ்சம் திமுக எதிர்ப்பை வந்து எவ்வளவு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த திமுக எதிர்ப்பை வந்து ரொம்ப இதுவாக செய்வாங்க, அவங்க திமுக எதிர்ப்பில் மிகவும் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் தோற்றம் வந்து பலகாலமாக இருக்கிறது. இப்போ இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக. ஸோ அதனால பாஜக வந்து அதனால தான் நீங்கள் சில சமயத்தில் சொல்ல வேண்டியதாக நினைச்சாங்க, அஇஅதிமுக விட வந்து பாஜக தான் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது அப்படிங்கிறது. ஸோ இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல, பொதுவாகவே அப்படி எண்ணம் இருக்கு. இல்ல, பொதுவாகவே இந்த எண்ணம் இருக்குன்னா அது எண்ணம் உருவாத காரணம் இல்ல, அதுதான். அதாவது நீங்க அப்படி இருந்தா தான் அந்த அந்த பாஜக அந்த திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாடுல நீங்க விசுவாசமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் கொடுக்கப்படுவதுமே ஆனால் நீங்க திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும். மக்கள் கிட்ட திமுக எதிர்ப்பது அதிமுகவா பாஜகவா அப்படின்னா இன்னைக்கு நிலைமையில கொஞ்சம் அதிகம் பாஜக தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? அது பாஜகவும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பாஜகவும் இன்னும் பெருசாக இன்னும் பெரிய போராட்டங்கள்லாம் செய்யலை ஒன்று. பட் ஒன்று என்னன்னா நம்ம வந்து பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு இருக்குது இல்லையா, அது அஇஅதிமுகவோட ஒப்பிட முடியாது, அது குறைவாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதில் கடந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வச்சு தான் நீங்க சொன்னீங்க, அப்படி வைக்கி பார்க்கும்போது அதிமுகவுடைய வாக்குகள் கொஞ்சம் பாஜக பக்கம் போயிட்டு இருக்கு. பாஜக பக்கம் போயிருக்கு, நிச்சயம் போயிருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. திமுக எதிர்ப்பு காரணமாகவா அல்லது எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு காரணமாகவா? அது வந்து ரெண்டும், அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் எடப்பாடி ஒரு இது வந்து எடப்பாடி ஓபிஎஸ் அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஓகே, இவங்களுடைய தலைமை வந்து சரியில்லை, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. அதாவது இப்போ இவங்களுக்கு அந்த இவங்களுடைய தலைமையின் மீது இருக்கின்ற ஒரு சில பலவீனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் இல்லை இவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம ஒரு மாற்றத்துக்காகவும் நம்ம வந்து இவங்களை பார்த்துட்டோம், இப்போ இவங்க ஒரு 5 வருஷம் 4 வருஷம் பார்த்தாச்சு, நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி இவங்க ஒன்றும் இது செய்யலை, அதனால நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கலாம். திரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட போது பல அரசியல் காரணங்கள் சொல்லப்பட்டது, பல காரணங்கள், பல அரசியல், முக்கியமாக
அதற்கு போது திரு எல் முருகன் நியமிக்கப்பட்ட போதும் அதற்கும் முக்கியமாக ஜாதி ரீதியான ஒரு அரசியலை பயன்படுத்தி செல்வாக்கு பெற பிஜேபி நினைக்கிறது. திரு அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பொழுதும் அதே போல கொங்கு மண்டலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவராக இருக்கிற திரு அண்ணாமலை, அதே சமூகத்தைச் சேர்ந்தவர், கொங்கு வேளாண் சமூகத்தைச் சேர்ந்தவர் திரு எடப்பாடி, இவர்களுக்குள் ஒரு அரசியல் ரீதியான போட்டியை உருவாக்கி லாபம் தேடுவதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டதா? அதாவது இவர் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த கொங்கு வேளாளருங்கிறது மட்டும் அவங்க அதை பார்த்தாங்களாங்கிறது. ஏன்னா அண்ணாமலை வந்து அந்த அளவிற்கு வந்து ஒரு பிரபல்யம் அடையாத ஒரு நபர். ஓகே, போலீஸ் ஆபீஸராக இருந்தார், கர்நாடகாவில் இருந்தார், அதெல்லாம் ரைட், ஓகே. பட் ஒரு மாநில அளவிற்கு போகும்போது நம்ம அந்த ஈவன் அந்த நீங்க சொல்ற கொங்கு மண்டலத்திலேயே கூட அவர் எவ்வளவு பரிச்சயமானவருங்கிறதுல வந்து எனக்கு இது இருக்கு. அவங்க அது ஒரு ஒரு காரணியா வச்சிருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் மார்க் கொடுத்துருக்கலாமே தவிர. ஆனா அவங்க என்ன நினைக்கலாம், இவர் ஒரு யங் மேன், இவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் கட்சியில நீண்ட, அதாவது இப்ப நீண்ட நாள் இருந்தவங்கலயா இல்ல யாரோ ஒருத்தர் வச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து அவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கின்ற மத்தியில் இருக்கிற பாஜக தலைமை எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வேகமாக எடுத்து செல்ல மாட்டார்களோ அப்படிங்கிற எண்ணத்தினால இவருக்கு கொடுப்பான்னு தான் கொடுத்துருப்பாங்களே தவிர, எனக்கு அந்த நீங்க சொல்ற இதோட எனக்கு அப்படி, அதாவது அதை வந்து ரொம்ப அது ஒரு இன்சிடென்டலா இருக்கலாம், நீங்க வந்து பத்தோட பதினொன்னா வச்சுக்கலாமே தவிர அது ஒரு முக்கிய காரணமாக இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் ஒரு புதிய உத்வேகம் கிடைக்க வேண்டும் கட்சிக்கு. நீங்க நீங்க சொன்னீங்க பத்தோடு பதினொன்னாக ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என்று. திரு அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு வகையில் அதே சமூகத்தை சார்ந்தவராக, அதே மண்டலத்தை சார்ந்தவராக ஏதாவது லாபம் கிடைப்பதாக இருந்திருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அதையும் சீர்குலைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு பிஜேபிக்கு இருக்குமா இருக்காது? அது இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதாவது ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு எடப்பாடி வண்ணா அப்படி நினைக்கலாம், நம்ம வந்து அவருடைய இதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணோம்னு. பட் பாஜகவை பொறுத்தவரையில் இவர் போய் அந்த ஏடிஎம்கே அந்த ஓட் பேஸ் இருக்கு இல்லையா, அதை போய் பெருசாக அவர் வந்து இவரை விற்கிறதுனால அந்த இடத்த கொஞ்சம் இடம் பிடிப்பார் அப்படின்னு அப்படி இல்லை. அதாவது அதனால தான் நான் சொல்லுறேன், அவங்க அதனால தான் அந்த ஆன்டி டிஎம்கே லைன் அந்த தான் அவங்க முக்கியமாக வச்சுட்டு இருக்காங்களே தவிர இது வந்து அவங்களுக்கு மிக முக்கியமானதாக கருதல. சரி, பிஜேபி ஏடிஎம்கே உடைக்குமா? எனக்கு இப்போ அந்த அந்த இதுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏன் இல்ல, ஒன்று இப்ப நீங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு இருக்கு. சோ இது நடக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பாஜகவிற்கு சில மைனஸ் இது இருக்கு, அதாவது இந்த பர்செப்ஷன் பேட்டில் இவங்களுக்கு அவங்க ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கு பாஜக, அந்த முத்திரை ஒரு சரியான முத்திரையாக ஒரு சாதகமான முத்திரையாக இல்லை. நேரடியாக ஒரு மதச்சார்பு கட்சி அல்லது பல விஷயங்கள் நீங்க போயிக்கலாம், நீங்க வந்து மதச்சார்பு இல்லை, அப்புறம் இந்திய ப்ரமோட் பண்றாங்க, மேல் ஜாதிகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடகடன் சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வேற இதை செய்வார்களானால், அதிமுக உடைத்தால் அது மாதிரி போய் செய்ய போனானா? ஏன்னா இவங்க வந்து நீங்க அப்பவே வந்து அது செய்யல, 2017 ரெண்டு பேரும் சேர்க்க போனாங்க, இவங்களாலாம் சேர்ந்தாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து அது விமர்சனமாகவே வந்தது. ஓகே, வித்யாசாகர் ராவ் ரெண்டு பேரும் கையை தூக்கி பிடிச்சாரு போனாரு கவர்னர் அது இதெல்லாம். ஸோ அதனால அவங்க இவங்க இப்போ இன்னும் சொல்ல போனா ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. இந்த இந்த இவங்களுக்குள்ள இருக்கிறதுல இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப கூட சமீபத்தில் கூட எடப்பாடி என்ன சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் மோடியோ அமித்ஷாவோ இதில் தலையிட மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார், வெளிப்படையாக சொல்கின்றார். ஸோ அதனால வந்து அவங்களும் பாஜக தலைமையும் மாநிலத்திலேயோ சரி மத்தியிலையோ சரி இவங்க அதை பத்தி ரொம்ப ஒன்றும் கட்டுக்காம இருக்காங்க. ஏனென்றால் அவங்க வந்து இந்த ஆன்டி திமுக எதிர்ப்பு அந்த நிலைப்பாடை நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து போவோம்னால் இவங்க வந்து இவங்களுடைய மனஸ்தாபம் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு அதனால அந்த இடத்த வந்து நம்ம அதிகமாக பிடிக்க முடியும் என்று அவர்கள் கருதுவதாக தான் நான் நினைக்கின்றேன். ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அதிமுகல? எனக்கு என்னமோ அந்த அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் எனக்கு தெரியும். என்ன காரணம் அதுக்கு? காரணம் வந்து அவருக்கு இப்போ ஒரு 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 அதாவது 2017 சசிகலா எதிர்த்து பண்ணும் போது அவருக்கு ஒரு பீக் பாப்புலாரிட்டி வந்தது, பட் அது அவரால் சஸ்டைன் பண்ண முடியல. அதற்கு பிறகு அவர் அந்த 5 ஆண்டுகள் ஒரு மாதிரி எடப்பாடியோடைய சேர்ந்து போயிட்டார். இப்போ அவரால் அகெயின் அது ஒரு தனியாக இவர் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி தன்னிச்சையாக, அதாவது நீங்கள் எடப்பாடி கிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பலம் பலவீனம் இதில் கூட ஒரு பலம் என்னன்னா தான் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கிறார்.
ஓகே யாருடைய அழுத்தமும் என்ன வந்து ஆட்கொள்ளிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றமாவது கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம ஓபிஎஸ் கிட்ட பார்க்க முடியல. ஸோ அதனால் ஐ திங்க் அவர் வந்து அவரால் திருப்பி வந்து மேலே வந்து செய்வாருங்கிறதுல எனக்கு நான் அந்த மாதிரி நான் ஆனால் ஓபிஎஸ் ஒரு ஃபைட் கொடுக்குறாருல்ல ஓபிஎஸ் ப்ரெசன்ஸ் இருக்கு. நீங்கள் ஓபிஎஸ் வந்து அவர் ஒன்றும் அவரை வந்து புஷ் ஓவர்னு வச்சிட முடியாது. அதை நீங்கள் வந்து அவர் ஒன்றும் ஒதுக்கி விட முடியாது. அவர் தான் அவர் தன்னுடைய நில தான் இருக்கின்றோம் அது தென் மாவட்டங்கள் அது மத்திய இதில் டெல்டா இதில் அவருக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மொபிலைசேஷன் கொஞ்சம் அவர் அதையும் செய்கிறார். சரி, அது ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி விட முடியாது, அவர் ஒதுக்கி விட மாட்டார். அப்படி இருந்தால் அதிமுகவில் இருந்து கொண்டே ஒரு அரசியல் செய்வாரா? நீக்கப்பட்டு விட்டார் அவங்களுடைய இப்போ கடந்த பொதுக்குழுவுடைய நிலைப்படி தனி கட்சி ஆரம்பிப்பாரா? பாஜக போவாரா, திமுக போவாரா, இல்லை அதிமுகவில் இணங்கி போவாரா? ஒரு நாலு கேள்விகள். அதாவது பாஜகவோடு சேர்ந்து செயல்படலாம், அண்ட் தென் தினகரன் சசிகலா இவங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி மாதிரி வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படலாம். அப்படின்னா ஓபிஎஸ் தனியா போயிடுவான்னு சொல்றீங்க? தனியாக தான் போவார் அவர் வந்து. ஏன்னா அதாவது ஒருவேளை அதாவது நீங்கள் இப்போ உச்ச நீதிமன்றம் நம்ம கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்ல முடியாது. ஒருவேளை அவருக்கு சாதகமாக அமையவில்லை என்றால் என்றாலும் கூட அவர் வந்து தனியாக தான் போவார். மறுபடியும் அதிமுக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களாம் இணைந்து ஒரு பலம் வாய்ந்த அதிமுக இன்னும் பலம் வாய்ந்த அதிமுக உருவா வாய்ப்பு இருக்கா? அதுக்கு அவர் எடப்பாடி ஒத்துக்கலையே. அதனால் நேற்றைக்கு கூட அதானே சொல்கிறார் அவர். அதுக்கான ஒரு இந்த காரணம் சொல்லலை, அவருக்கு தொண்டர்கள் ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் அவர் சொல்லலை. காரணமாக ஒன்றும் பெருசாக சொல்லலை. பட்டு ஒரு கூட்டணி மாதிரி ஒன்று வருவதற்கு தான் அத்தைக்கு பாஜக ஒருவேளை வந்து அஇஅதிமுக அதரசு எடப்பாடி பிரிவு எடப்பாடியினுடையது வந்து அது ஒரு மேஜர் போர்ஷன். மற்றவங்களுக்கெல்லாம் சில இப்போ நீங்கள் 1999 லோக்சபாவில் வந்து எம்டிஎம்கே டிஎம்கேவோட ஃப்ரண்ட்டில் தானே இருந்தாங்க. அது மாதிரி ஒன்று நடந்தாலும் நடக்கலாம். பட் எனக்கு அதுக்கான வாய்ப்பு ஒரு இது வந்து குறைவாகத்தான் நான் கருதுகிறேன். ஏதோ ஒரு வகையில் எலெக்ஷன் கமிஷன் அதிமுகவுடைய இந்த நிலையை எடுத்துக்கொண்டு அதிமுகவுடைய சின்னத்தை முடக்குவது அல்லது வந்து கட்சி பிளவுக்கான சூழலை ஏற்படுத்துவது அது பண்ண வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் ஐ திங்க் அவங்க இந்த சுப்ரீம் கோர்ட் இதை பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன், வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு அவங்க ஒன்றும் அதில் பெரிய ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ அதை பற்றி பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கடந்த ஆண்டுகள் கடந்த பல ஆண்டுகள் நடந்த பல்வேறு கட்சிகளுடைய பிளவு இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக பிளவு, அதாவது நீங்கள் கட்சி சின்னத்தை முடக்குவது என்பது ஒரு தேர்தல் வந்தால் அது மாதிரி அதுக்கான ஒரு இது வரும். இப்போ தேர்தல் ஒன்றும் விரைவில் வரப்போகிற மாதிரி தெரியல. அதனால் அதை முடக்குவதற்கான ஒரு அவசியம் இன்னும் எழவில்லை. ஒன்று ரெண்டாவது இந்த இந்த கோர்ட்டில் இருக்குது நடந்துட்டுருக்கு. ஸோ கோர்ட்டு முடிவு தெரிஞ்ச பிறகு வேணால் அவர்கள் அவர்களுடைய நடவடிக்கையை அவங்க துரிதப்படுத்தலாம். இனி அதிமுக எடப்பாடி தான் தலைவர். ஆமாம், அது அப்படி தான் தெரிகிறது, நன்றாகவே தெரிகிறது. எடப்பாடி தலைமையில் அதிமுக பழைய அளவுக்கான ஒரு அதிகாரம் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வளரும் நினைக்கிறீங்களா? அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்திருக்கு. எவ்வாறு அவர் வந்து கூட்டணி அமைக்கப் போகின்றார், எவ்வாறு மற்ற கட்சிகள் எல்லாம் அவர் அவர் பக்கம் கொண்டு வரப்போகின்றார், அது வைத்து தான் இருக்கே தவிர தற்பொழுது அவர்கள் திமுகவிற்கு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கி திமுகவிட குறைவாகத்தான் இருக்கிறது. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கான ஒரு நுட்பத்தோடு திறனோடு இருக்கா? தற்பொழுதுக்கு அந்த எதிர்ப்பு நிலையை தவிர வேற ஒன்றும் அவர் அவர்கிட்ட புதுசாக ஒன்றும் பார்க்க முடியல. என்ன புதுசா வேணும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க அதாவது அஇஅதிமுகவினுடைய இன்றைக்கு இருக்கிற இது வலிமை வந்து திமுக விட குறைவாகத்தான் இருக்கிறது. ஓகே, வாக்கு வங்கி நான் ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி எல்லாம் உருவாக்கணும், அண்ட் தென் ஒரு அது மாதிரி செயல்படுகின்றோம் அப்படின்ற ஒரு இது பண்ணோம். மேபி அவரை பிற்காலத்தில் செய்வாரான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ அந்த உட்கட்சி விவகாரமே பெருசாக போயிட்டு இருக்கு, அதனால அதுவே அவர்களுடைய கவனத்தை இருக்கிறதுனால. பட் இப்போதைக்கு ஒன்றும் அந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த அவர் ஒரு பெரிய கூட்டணி மகாகட்பந்தன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்றும் உருவாகிற மாதிரி எனக்கு அந்த அறிகுறிகள் தெரியவில்லை. பதிலின பகுதியில் கருத்து சென்னை ராமகிருஷ்ணன், மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.